தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மடுத்துப்பட்டி அருகே உள்ள கொண்டநேரி கண்மாயில் கற்சிற்பங்கள் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் தொல்லியல் ஆய்வாளர் கந்தசாமி அப்பகுதியில் கல்பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த கண்மாயில் இரண்டு நடுக்கற்களும் ஒரு சதிக்கல்லும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்து கந்தசாமி விளக்குகையில், கற்சிற்பங்கள் அனைத்தும் கிபி 17 நூற்றாண்டைச் சேர்ந்தவையாக இருக்கலாம். வீரமரணம் அடைந்த இரண்டு வீரர்களும் தனித்தனியே நடுக்கற்களும், அதில் ஒருவரின் மனைவி சேர்ந்து தீயில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டதற்கான சதிக்கல்லும் பார்க்க முடிகிறது. இம்மூன்று சிற்பங்களையும் கருப்பு சாமி, கருப்பாயி, சுடலை மாடன் என்ற பெயரில் மக்கள் வழிபட்டு வருகின்றனர். கண்மாயில் நீர் நிரம்பி இருக்கும் பொழுது சிற்பங்கள் நீருக்குள் முழுங்கி இருந்துள்ளன. இந்த வீரக்கற்கள் மற்றும் சதிக்கல் மூலம் பண்டைய கால வரலாற்றை பார்க்க முடிகிறது. ராஜபாளையம் பகுதியில் இதே போல பல கருதி சிற்பங்கள் காணப்படுவதால் பழங்காலத்தில் மக்களின் வாழ்வியல் சார்ந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார்.